ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சர்ச்சில் வந்துட்டு மணிப்பூர் நடக்கிற அந்த கலவரத்துக்காக ப்ராப்ளத்துக்காக வந்து நாங்கள் ஒரு அமைதி பேரணி வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த சண்டே வந்து நடந்துச்சு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து நம்மளுக்கு பெர்மிஷன் வந்து ஹோல் ரோடெலாம் போகிறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரீட் மட்டும்தான் நம்ம வந்து அந்த பேரணியில் வந்து நடத்த முடிஞ்சது. ஃபுல்லாக ரோடு போய் நாங்கள் தேர் திருவிழாலாம் வந்து ஸ்ட்ரைட்டாக ரோடு போய் மெயின் ரோடு போய் திரும்ப அடுத்த ரோடு வழியாக வருவோம். அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம போலீஸ் வந்து நடக்க வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரீட் மட்டும் போயிட்டு நம்ம அமைதி பேரணியாக வந்து எல்லோரும் கையில் கேண்டில் ஏற்றிட்டு நிறையா ஃப்ளக் கார்டெலாம் நல்லா ஏந்திட்டு அந்த மேக்ஸிமம் வந்து நம்ம ப்ரேயர் தான் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கடவுள்கிட்ட நம்ம வேண்டுறோமோ அது வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் கான்செப்ட். அதனால் வந்து அமைதியாக வந்து அவங்கவுங்க வந்து அதை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பிளாக் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்கள் பிளாக் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்து ஃபஸ்ட்டு அவங்க வரிசையாக ஃபாதர்லேருந்து எல்லாருமே பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அண்டு மெழுதிரி வச்சுருப்பாங்க, ஃப்ளக் ஆயிட் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் நாங்கள் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டுவாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, அந்த எல்லா ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது லைனாக பார்த்திங்கன்னா பிளாக் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் அந்த கருப்பு கலந்து போட்டிருந்தோம். இது வந்து ஒரு துக்கமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அண்டு இது வந்து அடுத்தது இன்னும் போகாமல் இருக்கிறதுக்காக, இன்னும் கொடூரமாக மாறாமல் இருக்க நம்ம வந்து கடவுள்கிட்ட ஆப்ளிகேஷன் தான் வைக்கிறோம், ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சைட்லேருந்து டெய்லி நம்ம வீட்டில் ப்ரேயர் பண்ணும்போதும் குடும்பம் உங்களுக்கு குடும்ப ஜெபம் பண்ணும்போதும் நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்மக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணணும். நம்மளோட ப்ரேயரில் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். மணிப்பூரில் இருந்த நடக்கிற ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக வந்து சரியாகி அங்கே நிலைமை வந்து சரியாயிடணும். அகதிகளாக இருக்காங்க அவங்க எல்லாமே, அவங்களோட வாழ்வாதாரமே போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வழிகாட்டணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து தலைவர்களுக்கும் தெரியணும். அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணி அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுல வந்து தான் நம்மளோட டெய்லி ப்ரேயர்லேயும் அவங்களையும் சேர்த்து நம்ம குடும்பமாக நினச்சி நம்ம அவங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபாதர் வந்து மாசிலேருந்துமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறது எப்போவுமே வந்து இனிமேட் பண்ணுறது இது மட்டும்தான். அவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க தான், நம்ம இந்தியாவில் இருக்காங்க, நம்ம மக்கள் தான். அப்போ அவங்களுக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். அவங்க குடும்ப ஜெபமாக இருக்கட்டும், சிவமாலை சொல்லும்போது இருக்கட்டும், அவங்களுக்காகவும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை வந்து கீப்பப் பண்ணுவோம். இங்கிலிருந்து அதாவது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்ளமாக நினச்சிக்கணும். நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம். இப்போ அவங்க வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் வீடு இல்லாமல் எல்லாமே அவங்க ஊர்லேயே அவங்க அகதிகளாக வாழ்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். கொஞ்சம் கடவுள்கிட்ட நம்மளை எல்லாருமே கேட்கும்போது கண்டிப்பாக கடவுள் வந்து அதை வந்து நிறைவேற்றி வைப்பாங்க, சீக்கிரமே வந்து சால்வ் ஆயிரும் ப்ராப்ளம் அப்படின்னு நம்மள நம்புவோம். இந்த அமைதி பேரணி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்கனைஸ் பண்ணி சூப்பர்பாக பண்ணியிருந்தாங்க. எல்லா மக்களுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அதுதான் அந்த டைமுக்கு 8 மணிக்கு எங்களுக்கு மாதம் முடிஞ்சு அப்படித்தட்ட அவங்களுக்கு ஒரு 10:30 ஆகிடுச்சு ப்ரேயர் முடிகிறதுக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு இதெல்லாம் போய் முடிகிற வரைக்கும் மக்கள் வந்து அவ்வளோ பொறுமையோடு இருந்து அவங்களுக்காக வந்து நம்ம ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து இந்த ஜெபங்களை வந்து கேட்பார்,